இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கான ஐப்பசி மதப்பாங்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 16 தேதிக்குள் கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் அடையும் இந்த ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் திடீர் யோகங்கள் தேடி வரும். துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் ஐப்பசி மாதம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. இதற்கு துலாம் மாதம் என்று பெயரும் உண்டு. தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் 7வது மாதமாக இருக்கிறது. சித்திரை மாதத்தில் உச்சமடையும் சூரியன் ஐப்பசி மாதத்தில் நீச்சமடைகிறார். மகர ராசியில் உள்ள ஆட்சி பெற்ற சனியின் பார்வை சூரியன் மீது விழுகிறது. இந்த மதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி மாத இறுதியில் 27 தேதி குரு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். நவ கிரகங்களின் பார்வை சஞ்சாரத்தால் உங்களுக்கு இந்த மாதம் என்ன விதமான பலன் நடக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தால், ராசியில் சூரியன், தனஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, சுகஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகங்கள் நிலவரம் உள்ளதுங்க. இந்த மாதம் 23 அக்டோபர் அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். அதே போல 30 அக்டோபர் 2021 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். 31 அக்டோபர் 2021 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13 நவம்பர் 2021 அன்று குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அற்ப சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் தீர்க்கமான எண்ணமுடைய துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகுங்க. புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும். மேலும் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் பண வரத்து தாமதப்படும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும். மேலும் செவ்வாய் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் எப்போதுமே கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் கவனமாக பழகுவது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அடுத்தவரின் உதவி கிடைக்கும். மேலும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்குங்க. உங்களது செயல்திறன் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கும். எனவே மிகவும் கவனமாக கையாண்டால் அதை தீர்க்க முடியும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம். இதன் மூலம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. மேலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இந்த காலகட்டத்தில் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். பொதுவாகவே பயணங்களின் போது உங்கள் உடமையில் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பண வரத்து திருப்தியாக இருக்குங்க. எதிர்பார்த்த தகவல்கள் வரும். அதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். சூரியன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலும் இந்த மாதம் அர்த்தாஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம குரு ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். ஆரோக்கிய தொல்லை ஏற்படும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாங்க. மேலும் பாகப்பிரிவினை நல்ல முடிவிற்கு வரும். எதிர்கால நலன் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்குங்க. பண வரத்து அதிகரிக்கும். மேலும் உங்களது எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்குங்க.
மேலும் பழைய பக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரித்தால் மேலதிகாரி கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். எனவே சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். மேலும் எதிர்கட்சியினர் உதவுவார்கள். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் உங்களது மதிப்பு கூடும். இந்த மாதம் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, சிக்கனம் வீட்டை காக்கும் என்பதை உணர்ந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பண வரத்து அதிகரிக்குங்க. அடுத்தவர் பிரச்சனைகளை தலைவனை தவிர்ப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் உங்களது கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வீண் ஆசைகள் இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். எனவே மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க. சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். மேலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்குங்க. சக ஊழியருடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பொதுவாகவே பணியிடத்தில் சக பயணம் அனுசரித்து செல்ல வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதம் குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் அமைதி ஏற்படுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களே, தலைமை தாங்கி துணிச்சலுடன் எதையும் செய்யும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் செலவு அதிகரிக்குங்க. எனவே செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் வரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க. எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம். மேலும் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சக்குடன் இருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சற்று தாமதம் ஏற்படலாம். மேலும் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களது கடன் பிரச்சனை தீரும். அதன் மூலம் செல்வ நிலை உயருங்க. அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலை மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் மாணவர்களுக்கு மற்றவுடன் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பண பருவத்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். பெரிய முதலீட்டை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் செய்யும் போது வாடிக்கையாளரிடம் கோபமாக பேசாமல் மென்மையாக பேச வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். இதனால் வருமானம் அதிகரிக்குங்க. மேலும் இந்த மாதம் மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். அதன் மூலம் மன மகிழ்ச்சி கூடுங்க. உங்களுக்கு அபீஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 23, 24 மற்றும் 25. இந்த நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் 13 மற்றும் 14. இந்த நாட்கள் வீட்டில் விசேஷம் நடைபெறுங்க. மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். மேலும் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கான ஐப்பசி மத பழங்களை பற்றி பார்த்தோம். ஐப்பசி மதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.